ஹாய் விவேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கோயம்புத்தூருக்கு மட்டும் நம்ம வீடியோ போட்டுருப்போம் அது வந்து பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துக்கோங்க அதில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க பிற மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடலை அதற்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு நிறுவன நியாய விலை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள விற்பனையாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்து தேதிக்குள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தும் நியாய விலக்கடைகளில் காலியாக உள்ள ஐம்பத்தி ரெண்டு விற்பனையாளர் பணியிடங்களுக்கும் கட்டுநர் பதவிக்கு இரண்டு காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளன சொல்லியிருக்காங்க நேரடி நியமனத்துக்கான விண்ணப்பங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தற்போது கொரோனா தொற்று ஏற்படுவதை தடுத்திட பன்னெண்டு மையங்களில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுவதை நிறுத்தி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இணையதளம் வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தும் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உரிய இணைப்புகளுடன் மாவட்ட செருப்பு நிலைய முகவரிக்கு ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்குள் அஞ்சலகம் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்கிறாங்க ஓகேங்களா இதற்கான இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்